சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவம்பாவையில் முதல் ரெண்டு பாட்டை பார்த்தோம், இப்போ அடுத்த ரெண்டு பாட்டை பார்க்கலாம். மூன்றாவது பாட்டில் என்ன இருக்குன்னா, முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்த் எதிரெழுந்தன், அதாவது முத்து போன்ற வெண்பற்களால் வெளிப்படுத்தும் அழகிய புன்னகை உடையவளே, நாமெல்லாம் எழுந்து வருவதற்கு முன்னதாகவே எழுந்து எங்கள் முன்னே வந்து அத்தன் ஆனந்தன் அமுதனென்றல்லூரி, என்னுடைய தந்தையே எனக்கு இன்பம் தரும் அன்பனே, என் உயிர்க்கு உணவாகும் உண்மையனே என்றெல்லாம் கூறி நெஞ்சத்தில் அள்ளி அணைக்க ஊறும் தேனாக தித்திக்க பேசுவாய் வந்துண் கடைத்திரவாய். தித்திக்க பேசுபவளே, வந்து உன்னுடைய வாசல் கதவை திறக்க மாட்டாயோ? பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர், இறைவன்பால் மிகுந்த பற்றுடையவரே, மேலாம் கடவுளர்க்கெல்லாம் மேலான கடவுளின் பழுத்த பழைய அடியார்களே, நீங்கள் பண்பில் சிறந்தவர், புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, நாங்களோ புதிதாக சிவனை நாடி வந்தவர்கள், எங்களுடைய சிறுமையை போக்கி ஆட்கொண்டு அருளினால் ஆகாதோ, எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ, எத்தகையது உன்னுடைய அன்பின் தன்மை என்பதையெல்லாம் நாங்கள் அறியமாட்டோமோ? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இப்படி அழகிய நேசமுடைய நெஞ்சமுடையவர் நம்முடைய சிவபெருமானை பாடமாட்டாரோ? இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய், எங்களுக்காக நீ வந்து எம்பெருமானை பாடுதல் முதலான எல்லாவற்றையும் எமக்காக செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு ஆய்ந்து செய்வாயாக எம் தோழியே அப்படின்னு சொல்லி மூணாவது பாட்டில் தோழிமார கூப்பிடுறாங்க. நான்காவது பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒன்னி திளநகையாய் இன்னம் புலந்தின்றோ, ஒளி பொருந்திய முத்து புன்னகை உடைய பெண்ணே, இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையோ? வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, அழகான கிளி போன்ற மொழியை பேசும் பெண்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், வந்தவர்களை எண்ணி பார்த்து கணக்கிட்டு உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறோம், அவ்வாறு எண்ணி கணக்கிட்டு சொல்லும் வரை கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, கண்களை மூடி தூங்கி வீணா காலத்தை போக்க வேண்டாம், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, விண்ணில் உள்ளவர்கள் யாவர்க்கும் எல்லா பிணியும் போக்கும் ஒப்பற்ற ஒரே மருந்தாக உள்ளவனை, வேதங்களில் சிறந்த உட்பொருளாக உள்ளவனை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம், காட்சிக்கு இனியவனை பாடி அழுது உள்ளம், உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து, உள்ளே கனிந்து அவனை தொடர்ச்சியாக நினைந்திருக்கிறோம், என்ன மாட்டோம், ஆதலால் எண்ணி கணக்கிடும் வரை தூங்காமல் நீயே வந்து எண்ணி கணக்கிலே குறையிருந்தால் மீண்டும் போய் தூங்குவாயாக, எண்ணி குறையில் துயிலேலோரெம்பாவாய், எண்ணி கணக்கிலே குறையிருந்தால் மீண்டும் போய் தூங்குவாயாக என்பதை ஏற்றுக்கொண்டு ஆய்ந்து நடப்பாயாக எம் தோழியே அப்படின்னு சொல்லி அவளோட தோழியை எழுப்புறாங்க. அதுதான் நாலாவது சரணத்தில் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. இந்த உண்மையை யாவரும் உணர்ந்து இந்த மார்கழி மாதத்தில் திருவம்பாவையில் வரும் இறைவன் புகழை பாடி இறைவன் திருவடியை சேர வேண்டும் என்ற என்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.